என் அன்பு செல்லமே, என் மனநிலை உங்களுக்கு புரிகிறதா என்று ஒரு நாளும் நினைக்காதே. உன் மனம் படும் நிலை என்னை விட யாருக்கு புரியும்? உன்னை பற்றி யாராவது எதை நினைத்தாலும் எதை பேசினாலும் காதில் போட்டுக்கொள்ளாதே. பலர் பேசும் இடத்தில் உனக்கு தேவையற்றவை காதில் வாங்குவாய் அல்லவா? அதுபோல் உன்னை பற்றி பேசும் பொழுது தவறாக பேசினாலும் உனக்கு எது உனக்கு தேவையானதோ அதை எடுத்துக்கொள். எதை நீ உற்று கவனிக்கிறாயோ அதுதான் உன் காதில் விழும். அதுபோல் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள். உனக்கு தேவையில்லாததை காதில் வாங்கி கொள்ளாதே. அப்படி வாங்கினால் மன உளைச்சலாகும், அதற்கு நீ ஆளாகாதே. வீண் குழப்பத்தையும் மனதில் போட்டுக்கொள்ளாதே. எந்த குழப்பங்களுக்கும் சிக்கி தவிக்காதே. மாட்டி உன்னை நீயே வதைத்து கொள்ளாதே. என்ன நடக்கப் போகிறது சாய் சொல்வதை கேள். நீ சரியாக இருக்கிறாய், நேர்மையாக இருக்கிறாய். தேவ அனுகிரகம் உனக்குள்ளது. உன்னை காக்க நீ வணங்கும் இந்த சாய் நான் இருக்கிறேன். உன்னை காத்து நிற்கிறேன். சாயை நம்புகிறேன் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று நீ முடிவுடன் செய்யும் வேலையை செய்து கொண்டிரு. பிறகு எந்த நிலையிலும் தடுமாறாமல் நீ நிதானமாக இரு. உனக்கு நடக்க வேண்டியது அனைத்தும் என் செயலால் நடக்கும். நம்பிக்கையுடன் போராடு, நம்பிக்கையாக இரு. நம்பிய யாரையும் நான் கைவிட மாட்டேன். உன் நிலை நிதானமாகவே இருக்கட்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. உன் கூட நான் இருப்பேன். தேவையில்லாததை காதில் வாங்க வேண்டாம். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு உன்னுடைய செயலை நீ செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இது நன்றாக ஞாபகம் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.